పాదుకాత్మం త్రిదండతాం సంప్రాప్తో యతిరాజస్య గుణైస్తత్ప్రీతి హేతుభిః. சன்னியாசி என்றால் என்ன பொருள்? யாருக்கு சன்னியாசி என்பதாக பெயர் தெரியுமா? யவனிருத்தர் எல்லாவற்றையும் விடுத்து பற்றற்றவராக, எதிரியுமே நோக்கற்றவராக எம்பெருமான் ஒருவனையே நினைத்துக் கொண்டிருப்பாரோ, அவன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்னும்படியாக எவரோடு நினைத்திருப்பாரோ அவருக்குத்தான் சன்னியாசி என்பதாக பெயர். காசுபணத்தில் ஆசையை விடுவது, உறவுகளில் ஆசையை விடுவது, புத்திரபோத்திராதிகளில் ஆசையை விடுவது, வீடு முதலாளவற்றில் ஆசையை விடுவது என்பதாக ஏன் அடுக்கிக் கொண்டே போவானே? அனைத்திலும் பற்றற்றதான ஒரு நிலைதான் ஆசை. ஆசையை விடுவதுதான் சந்நியாசம். ஒரு சிலர் வீட்டில் ஏதாவது தகராறு என்றால் உடனே சந்நியாசம் என்பதாக சொல்கிறார்களை தவிர்த்து உண்மையிறது இயலுமோ? தற்காலிகமாக ஏற்படக்கூடியதான கோபதாபத்திற்கு சந்நியாசம் என்பது ஒரு தீர்வாகிவிடுமோ? உண்மையிலேயே உள்ளத்தில் வைராக்கிய உணர்ச்சி இருந்தால் என்றோ அந்த சந்நியாச சித்தி உண்டாகும். சுவாமி ராமானுஜருக்கு யதிராஜா என்றாக ஒரு திருநாமம் உண்டு. யதிராஜன் என்றால் யதிகளுக்குள்ளே தலைவர், யதிகளுக்குள்ளே ராஜா, யதிகளுக்குள்ளே சக்கரவர்த்தி. இந்த ஒரு திருநாமம் எந்த சன்னியாசிக்கும் கிடையாது. ஆனால் ராமானுஜரதை விரும்பினாரா என்ன? ஒவ்வொருத்தரும் சொல்லுவார்களே, ராஜா என்றால் அந்த ராஜாவிற்கு பத்து விதமான கட்டியங்கள் கூறிக்கொண்டு அந்த விருதங்களை சொல்லிக்கொண்டு வருவதைப் போல யதிராஜனுக்கு இப்படியெல்லாம் விருதங்களை சொல்லுகிறார் என்ற பெருமை இல்லை. யதிராஜரதை விரும்பவில்லை, ஆனால் நாம் அவரை யதிராஜன் யதிராஜன் என்று கொண்டாடி வருகிறோம் அல்லவா? அந்த யதிராஜர் எல்லாவற்றையும் துறந்தார், எல்லாவற்றையும் துறக்க சித்தமாக இருந்தார், துறந்தும் விட்டார், சந்தேகமே இல்லை. ஆனால் என்னால் முதலியாண்டானை துறக்க முடியவில்லை என்று சொன்னாராம். அஜஹத் பாகினேயத்வம் பாதுகாப்பம் திருதண்டதாம். எப்படி என் கையில் பிடித்திருக்கக்கூடிய இந்த முக்கோலை என்னால் துறக்க முடியாதோ? சந்நியாச லட்சணம் அது, சந்நியாச லட்சணம். இப்படி திருதண்ட சன்னியாசிகள் நிறைந்திருக்கக்கூடியதான உயர்ந்த திருவரங்க திருப்பதி என்று திருமணிசியாழ்வார் போற்றுகிறார். திருதண்டம் என்பது அவர்களுடைய பெரும் பெருமையை நமக்கு எடுத்துத் தரவல்லது. அவர் சன்னியாசிகள் இந்த லட்சணத்துடன் தான் இருக்க வேண்டும். உபவீதினமூர்த்தபுன்றவந்தம் திரிஜகற்புண்ய பலம் திரிதண்டஹஸ்தோ. சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்லும் போது திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்ட ஹஸ்தம், மூன்று உலகத்தினுடையதான பலம் இவர்களுடைய திருக்கையில் திகழ்கிறது. சுவாமி மனோரமாவணிகள் யதிராஜ விம்சதி என்று யதிராஜரை போட்டு பாசனங்களை இடும்பொழுது அந்த ஸ்லோகங்களில் அருளி செய்யக்கூடிய அர்த்த விசேஷங்கள் அனைத்தும் ஸ்ரீ பாஷ்யத்தையும் அவருடைய திருமேனியையும் அவருடைய தெய்வீக எழில் கொஞ்சக்கூடியதான அந்த திருமுக மண்டலத்தையும் நமக்கு தெள்ளத்தெளிவாக்கி காண்பிக்கின்றன. அப்படி சந்நியாச தர்மத்திற்கு சந்நியாச லட்சணத்திற்கு எது முக்கியமோ அனைத்தன் கையில் ஏந்தி இருக்கக்கூடிய சுவாமி சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் விடுத்தேன், ஆனால் அஜகத் பாகினேயத்தம் என் மருமகனை மட்டும் விட முடியவில்லை சொன்னாராம். இதில் ஒரு வேடிக்கை உண்டு, பின்னாளில் பார்க்க போகிறோம். ராமானுஷரா ஒரு பிறவி இல்லை இல்லை, பெரியோர்கள் வேடிக்கையாக சொல்லுவார்கள். ராமானுஷருக்கு திருப்பாவை பாடிய நாச்சியார் ஆண்டாள் தங்கை, வாத பிரதிவாதங்கள் செய்வதற்கு முதலியாண்டான் உடன் இருக்கிறான், அவன் முருகன். அடுத்தது செல்லப்பிள்ளை, அந்த செல்லப்பிள்ளை தான் அவருக்கு பிள்ளை. அழகிய மனவாரன் கணவன். நான் சன் அரும்பெருமைகளுக்கெல்லாம் இது ஒரு சான்றாக திகழ்கிறது இல்லையா? எல்லாவற்றையும் விடு, தாசரதியை விட முடியாது என்று சுவாமி ராமானுஜர் அருள் செய்தார். பாதுகாத்தம் திருதண்டதாம் சம்பிராப்தோ எதிராஜஸ்ய குணேஸ்த பிரீதி ஹேதுபிகி. இது கேவலம் ரத்த சம்பந்தத்தினால் ஏற்பட்டது. லட்சம்
பெருமா எல்லாவற்றையும் கொடுத்து தனக்கு இது இல்லறம் தேவையில்லை, இந்த இல்லறம் நமக்கு நல்லறமாக அமையவில்லை, இல்லறத்தை விடுத்துவிட வேண்டும், எம்பெருமானை அடைவதற்கு இல்லறம் ஒரு தடையாக இருக்கும் பொழுது அந்த தடைகளை தகர்த்து எறிவதுதான் புருஷார்த்தம் என்றார் கூறுந்து தன்னுடைய இல்லற வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கிவிட்டு சந்நியாசம் செய்து கொள்ளும் சமயத்தில் முதல் முதலில் ராமானுஜரை வந்து சேர்ந்து அடியேன் ராமானுஜ தாசோஸ்மி என்று அவர் திருவடி பணிந்தவர் தாசரதி என்னும் இந்த சுவாமி, தாசரதி என்னும் இந்த சுவாமி. இது பரியந்தம் தாசரதி தாசரதி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டவர் முதல் முதலில் ராமானுஷர் திருவடிகளில் சிஷ்யராக வந்து ஆசிரியித்து அது தவிர ராமானுஷர் பெருமையை போற்றுபவராக விளங்கினார். இவரை கொண்டு ராமானுஷர் பல திருப்பணிகள் செய்திருக்கிறார். இன்றும் கர்நாடக தேசத்தில் நாம் சென்று சேவித்தோமையான் முதலியாண்டான் செய்திருக்கக்கூடிய அரும் பெரும் பணிகள் அநேகம் என்பதை நன்கு உணரலாம். வேலூர் என்பதாக சரித்திர புகழ் வாய்ந்ததான ஒரு பெரிய கோவில் உண்டு. பெருமாள் வேலூர் கேசவ பெருமாள் அற்புதமானதொரு மதனமோகன ரூபத்தில் பெருமாள் சேவை சாதிப்பான். சிற்பக்கலைக்கு இந்த திருக்கோயில் எல்லா விதத்திலும் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அது எல்லாவற்றை விட இந்த திருக்கோயிலுக்கு பெருமை என்ன தெரியுமா? ராமானுஷருடைய திவ்ய நியமனத்தின் பேரில் முதலியாண்டானுடைய திருக்கைகளினாலே நிர்மாணிக்கப்பட்டதொரு கோவில். யார் யாரும் எதற்கெல்லாமோ சில சாதனைகள் செய்திருக்கிறார்கள் என்று அதையெல்லாம் நாம் கூட்டம் கூட்டமாக சென்று வேடிக்கை பார்த்து வியந்து ஆ என்று வாய்ப்பளிக்கிறோமே, இதோ எம்பெருமானுக்கு எம்பெருமானாருடைய திவ்ய நியமனத்தினாலே முதலியாண்டான் ஒரு மாபெரும் திருக்கோவிலை நிர்மாணம் செய்திருக்கிறாரே, அந்த கோவில் சிற்பக்கலைக்கு எல்லா விதத்திலும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது, இதையெல்லாம் அனுபவித்து தருவேன். முக்குறும்பு அற்றவர், எப்படி குரத்தாழ்வானை நாம் சொல்லுகிறோமோ அதே போன்று தான் முக்குறும்பு அற்றவராக முதலியாண்டான் முதன் முதலில் ராமானுஷரை வந்து சேர்ந்ததினாலே இவருக்கு முதலியாண்டான் என்பதாக பெயர். திருக்கோஷ்டியூர் நம்பிகள் பட்டலிலே ராமானுஷர் சம்பிரதாயார்த்தங்களை தான் பெறுவதற்கு சென்ற பொழுது திருக்கோஷ்டியூர் நம்பிகள் அவரை பலமுறை பரீட்சை செய்தார் என்னும் சரித்திரங்களை எல்லாம் கீழே பார்த்தோம் அல்லவா. இறுதியில் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் மனமிறங்கி ராமானுஷருக்கு உபதேசம் செய்வது என்பது தீர்மானிக்கப்பட்டவுடன் ராமானுஷரிடத்தில் சொன்னார், நீர் தன்னந்தனியாக வர வேண்டும் என்று சொன்னார். தன்னந்தனியாக வருவது என்றால் என்ன பொருள்? கூட உடன் யாரையும் அழைத்து வரக்கூடாது, சிஷ்யர்களுடன் வரக்கூடாது, நீர் மட்டும்தான் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய பொருள். ராமானுஷர் இசைந்து அப்பொழுது திருக்கோஷ்டியூர் நம்பியிடத்தில் கேட்டார், அது சரி அறியேன், தன்னந்தனியாக வருகிறேன், ஆனால் தண்டமும் பவித்திரத்துடன் வரலாம் அல்லவா, சன்னியாசிகள் இல்லாமல் வர முடியாதே, திருதண்டத்துடன் பவித்திரத்துடன் வரலாம் அல்லவா என்று கேட்டவுடன், இது என்ன கேள்வியப்பா, தாராளமாக இவற்றுடன் நீ வர வேண்டும் என்று சொன்னார். ஆயிற்று. திருக்கோஷ்டியூர் நம்பி மக்களில் ராமானுஷர் தத்துவோபதேசங்களை பெறுவதற்கு சென்ற பொழுது ஒரு புறம் முதலியாண்டான் ஒரு புறம் கூலத்தாழ்வான். நம்பிகளுக்கு சற்றே கோபம் தலைக்கேறியது. என்னப்பா நான் என்ன சொன்ன உன்னிடத்தில், நீ தனியாகத்தான் வர வேண்டும் என்றால் நீ இப்படி இருவரையும் அழைத்து வந்திருக்கிறாயே என்றவுடன், சுவாமி தண்டமும் பவித்திரமும் விடுத்து அதை தவிர்த்து வேறு எல்லாவற்றையும் விடுத்து வருகிறேன் என்று சொன்னேன் அல்லவா, இதோ இங்கே முதலியாண்டான் எனக்கு தண்டம் திருதண்டத்தின் ஸ்தானத்தில் விளங்குகிறார், கூடத்தாழ்வான் என்னுடைய பவித்திரத்தின் ஸ்தானத்தில் விளங்குகிறார், அதையால் அவர்கள் இருவரையும் அழைத்து வந்தேன் என்று ராமானுஷன் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் திறத்தில் சொன்னார் என்றால் அந்த சிஷ்யந்திரத்தில் ஆச்சாரியனுக்கு எந்த அளவிற்கு பிரேமை இருக்க வேண்டும் என்பதை நாம் நன்கு இங்கே அனுபவித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய சிஷ்ய ஆச்சாரிய லட்சணத்திற்கு ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணுபவன் என்று நம்முடைய குருவர்கள் விளக்கி வைக்கிறார்களே, ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணுபவன், சிச்சன் என்றால் சிஷ்யன் என்று பொருள், அந்த சிஷ்யனுடைய ஆறுயிரை பேணுபவன் அவனுக்கு ஜீவனத்தை உத்தாரகம் செய்பவர், ஆத்மசத்தையை உண்டாக்குபவர். ஆத்மசத்தை என்றால் இந்த பிறவி பிறந்ததனுடைய பொருள் என்ன, நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம், இந்த பிறவியை நாம் எவ்விதம் பயனுடைத்தாக்கிக் கொள்வது என்பதையெல்லாம் நமக்கு ஆச்சாரியன் உபதேசம் செய்கிறார். ராமானுஷர் முதலியாண்டானை விடுத்து ஒரு பொழுதும் இருக்க மாட்டாராம். திருவரங்க திருப்பதியில்
அந்த திருக்கோவிலின் நிர்வாகங்கள் எல்லாவற்றையும் நன்கு செம்மைப்படுத்திக் கொண்டு சீர்படுத்திக் கொண்டு செயல்திறனுடன் அந்த திருவரங்க திருப்பதி திகழ்வதற்கு முதலியாண்டானை கொண்டுத்தான் சுவாமி ராமானுஜர் பல காரியங்களை எல்லாம் செய்தார் என்பதாக நாம் குரு பரம்பரைகள் வாயிலாக பார்க்கிறோம். எவ்விதம் பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் செய்த பொழுது இளைய பெருமாளாக லக்ஷ்மணன் பிறந்தானோ அதே போன்று தான் எம்பெருமானார் அவருக்கு இங்கே முதலியாண்டான் திகழ்கிறான். அதுவும் ராமானுஜருக்கும் முதலியாண்டானுக்கும் பெரியதொரு பந்தம் உண்டு. ஒரு சில சமயங்களில் முதலியாண்டானுக்கு ஏற்படக்கூடியதான மனோபாவங்களை ராமானுஜர் தான் நன்கு உணர்ந்தவராகத்தான் முதலியாண்டாரை திருத்தி பணிகொள்ளவும் செய்திருக்கிறார். ஆச்சாரியனுடைய கடமை என்ன? ஒருவேளை சிஷ்யன் தினத்தில் ஏதாவது குற்றங்கள் இருந்தால் கூட அந்த குற்றங்களை எல்லாம் களைந்து அவருக்கு நல்ல விஷயங்களை போதிப்பதுதானே ஆச்சாரியனுடைய கடமை. அந்த ரீதியில் ராமானுஜரும் முதலியாண்டாரும் ஏகீ பாவத்துடன் திகழ்ந்திருக்கிறார். அது தவிர எவ்விதம் சுவாமி ராமானுஜருக்கு பகவானுடைய அர்ச்சாவதார திருமேனியில் அவருடைய அற்புதமான வடிவழகில் எப்படி பிரியம் உண்டோ பிரீத்தி உண்டோ அந்த அனுபவங்கள் உண்டோ பாசுரங்களுடைய திவ்ய அனுபவங்கள் உண்டோ அதே போன்றுத்தான் முதலியாண்டானுக்கும் அந்த பாசுரங்களிலும் ராமானுஜரை போன்று உத்தமமான ஒரு அனுபவம் உண்டு. எப்படி முதலியாண்டான் அர்ச்சாவதாரத்தில் பகவத் விஷயத்தில் ஆழ்ந்திருந்தார் என்பதை பச்சை வாரண பெருமான் திருமுன்பு நாம் அனுபவிக்கலாம்.